ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி நோட்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கிற ஒரு கவிதை பேழை தான், சிலப்பதிகாரம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த இயல் இரண்டில் நமக்கு ஃபுல்லாகவே எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா, இயற்கையினோட அழகை பற்றி தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு சிலப்பதிகாரத்தில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம் வந்துட்டு நமக்கு தெரியும், ஐம்பெருங்காப்பியங்களில் வந்துட்டு ஒன்று. அதில் வந்துட்டு இயற்கையை போற்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்குது, அதை பற்றி தான் இதில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இந்த நுழையும் முன் இந்த பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்களா, நம்மை சுற்றி வந்துட்டு எல்லா பக்கமே இயற்கை இருக்குது, அந்த இயற்கையோட அழகை வந்துட்டு ரசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அதை பார்க்கும்போதே நம்ம மனசுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது வந்துட்டு நிலாவை பார்த்தாலும் சரி, இல்லை சூரியன், இல்லை செடி கொடி மரம் மலைகள், எது பார்த்தாலுமே பூக்கள் எது பார்த்தாலுமே வந்துட்டு அது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பாட்டு வந்துட்டு என்னென்னு பார்க்கலாம். திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போற்று இவ் அங்கன் உலக அளித்தலான் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் காவிரி நாடன் திகிரிபோல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான் மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவனலி போல் மேல் நின்று தான் சுரத்தலான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் திங்கள் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, நிலாவை சொல்கிறாங்க. ஞாயிறுன்னு சொல்லி கதிரவனை வந்துட்டு சொல்கிறாங்க. திங்களை போற்றதும் திங்களை போற்றதும்னா என்னென்னா, நம்ம வந்துட்டு இந்த நிலாவை வந்துட்டு போற்றுவோம் அப்படின்னு. எதனால் அப்படின்னா, இப்போது நிலாவிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இப்போ இரவு நேரத்தில் தான் நமக்கு நிலா வந்துட்டு வரும், அந்த வெளிச்சம் வந்துட்டு குளிர் வெளிச்சமாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு இருக்கும். அது வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, சோழ மன்னனோட வெண்குடை. சோழ மன்னன் வந்துட்டு அவரோட நாட்டை எப்படி ஆட்சி செய்கிறாருன்னா, அவரோட வெண்குடைக்கு கீழே மக்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு ஆட்சி செய்கிறாரு. அது மாதிரி இருக்குது, அவரோட ஆட்சி மாதிரி இருக்குது, அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த நிலாவை வந்துட்டு போற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு ஞாயிறு அப்படின்னா கதிரவனை போற்றுவோம், கதிரவனை போற்றுவோம். ஞாயிறுங்கிறது வந்துட்டு கதிரவன். இது வந்துட்டு காவிரி நாட்டை வந்துட்டு காவிரி நாடன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. காவிரி நாட்டை ஆட்சி செய்கிற சோழ மன்னனோட ஆணை சக்கரம். சோழ மன்னன் என்ன அந்த ஆணை சக்கரம் மாதிரி சூரியன் வந்துட்டு இமயமலையை வந்துட்டு சுற்றி வர்றாரு, அதனால் வந்துட்டு நம்ம கதிரவனை வந்துட்டு போற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாமலை போற்றதும் மாமலை போற்றதும்ல வந்துட்டு வான்மலை, மலைனாலே தெரியும் நமக்கு வான்மலை. அது வந்துட்டு எதுக்காக சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த உலகமே வந்துட்டு இயங்கிறதுக்கு என்ன வேணும், மலை வந்துட்டு நமக்கு அவசியம். அந்த மாதிரி இந்த மலை வந்துட்டு எப்படி வந்து இந்த உலகத்துக்கு வந்துட்டு நல்லது செய்தோ, அந்த மன்னன் வந்துட்டு இந்த மன்னன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது செய்கிறாரு, அதனால வந்துட்டு அதை போற்றுவோம் அப்படின்ட்டு. இதில் வந்துட்டு சோழ மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது இதில் சொல்லலை, ஆனால் அவங்க சொல்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா சோழ மன்னன் பற்றி தான். இதில் வந்துட்டு திங்கள் அப்படின்னா நிலவு அப்படின்னு அர்த்தம், கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல், திகிரினா ஆணை சக்கரம், பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில், மேருனா இமயமலை, நாமநீர்னா அச்சம் தரும் கடல், அலி அப்படின்னா கருணை. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கடல் அப்படிங்கிறதுக்கே வேறு வேறு அர்த்தம்லாம் இருக்குது. இப்போ நாமநீருக்கு வந்துட்டு அச்சம் தரும் கடல்னு பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்த செய்யுள் எல்லாமே பார்த்திங்கன்னா வங்கம் அப்படின்னாலும் கடல் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால் இந்த கடலுக்கு வந்துட்டு வேறு வேறு பேர் அதிகமாக வர்றதுனால அதை வந்துட்டு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த கடல் சம்மந்தமாக இருக்கிறது. இப்போ திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம், இந்த சொல்லும் பொருளும் பார்த்தாச்சு. இப்போ இதில் பாடலோட பொருள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன், அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது, அதனால் வெண்ணிலவை போற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் யார் அப்படின்னு சொல்லியும் க்வெஸ்சன் கேட்கலாம். அது வந்துட்டு சோழ மன்னன். இதில் வந்துட்டு இதிலிருந்து ஒரு க்வெஸ்சன் வந்துட்டு எந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கழுத்தில் அணிவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்திமலர் மாலை அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் வந்துட்டு வந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் அலர்னா என்ன அர்த்தம்,
அப்படின்னு சொல்லிட்டு அலர் என்பதன் பொருள் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சனும் வந்துட்டு வந்திருந்துச்சு. முன்னாடி கேட்ட டிஎன்பிசி க்வெஸ்சன் பேப்பர்ஸ்லாம் இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ காவிரி வந்துட்டு காவிரி ஆறு பாயிர இடத்தை ஆட்சி செய்கிறவன் வந்துட்டு சோழ மன்னன். அவனோட ஆணை சக்கரம் போல் இந்த நம்மளோட கதிரவன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இமயமலையை வந்துட்டு சுற்றி வருது, வடக்கிலிருந்து தெற்கா சுற்றி வருது, அதனால் வந்துட்டு கதிரவனை போற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கடல் நம்ம உலகம் வந்து பார்த்திங்கன்னா கடலால் சூழப்பட்டது. அந்த உலகத்துக்கு வந்துட்டு மலை வந்துட்டு எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி மன்னன் வந்துட்டு அவனோட ஆட்சி செய்கிற திறமையால் வந்துட்டு மக்களை வந்துட்டு பாதுகாக்கிறான் அப்படிங்கிறது தான் இதில் வந்துட்டு சொல்லுது. அதனால் வந்துட்டு நம்ம மலையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லி இதில் வந்துட்டு அட் அ டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இயற்கையையும் புகழ்ந்து பேசுகிறாங்க. அது அதே டைமில் அந்த மன்னர்கள் வந்துட்டு எப்படி ஆட்சி செய்கிறாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்சினால் மக்கள் வந்துட்டு எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்போ இதோட நூல்வெளி என்னென்னு பார்க்கலாம். நமக்கு தெரியும் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் வந்துட்டு இளங்கோவடிகள். இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேர மன்னர் மரபை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரம் வந்துட்டு சிலப்பதிகாரம் வந்துட்டு சொல்லுது. இவரோட காலம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிபி ரெண்டாம் நூற்றாண்டு. இது ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழின் முதல் காப்பியம். தமிழோட முதல் காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் தான். இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை தான் ஆரம்பிப்போம். சொல்லும் ஐம்பெருங்காப்பியங்கள் ஆரம்பிக்கும் போதே அந்த மாதிரி தான் ஆரம்பிப்போம். அதனால் தமிழின் முதல் காப்பியம் வந்துட்டு சிலப்பதிகாரம். இதை வந்துட்டு என்னென்ன சொல்வாங்கன்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம்னு சொல்லி போட்டுருவாங்க. இரட்டை காப்பியங்கள்னு எதை எதை சொல்லுவாங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலையும் தான் வந்துட்டு இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு திங்கள் ஞாயிறு மலை இந்த மூன்று இயற்கையும் வாழ்த்துவதாக இந்த நூல் வந்துட்டு தொடங்குது. அதாவது சிலப்பதிகாரத்தில் இருக்கிற முதல் பாடலே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான். அவங்க வந்துட்டு முதல் முதல்ல கதிரவன், அதுக்கப்புறம் வந்துட்டு நிலா, அதுக்கப்புறம் மலை, இந்த மூணையும் போற்றி அதாவது வாழ்த்து பாடிட்டு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சிலப்பதிகாரம் நூல் வந்துட்டு தொடங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோழ மன்னர் அணிந்திருக்கும் மாலை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆத்திமலர். காவிரி ஆறு பாய்ந்து வரும் நாட்டை ஆட்சி செய்பவன் வந்துட்டு சோழ மன்னன். இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. நிலா ஒளியில் வந்துட்டு எப்படி இந்த பூமி வந்துட்டு குளிர்ச்சி இருக்கோ அது மாதிரி சோழ மன்னனோட வெண்கொற்ற கொடையினுக்கு கீழே வந்துட்டு அவரோட ஆட்சி வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு சந்தோஷத்தை வந்துட்டு தருது. இதில் காவிரி வந்துட்டு பாய்ந்து வர்ற பாயிர நாட்டை வந்துட்டு ஆட்சி செய்பவர் வந்துட்டு சோழ மன்னன். அவரோட ஆணை சக்கரம் போல் நம்மளோட சூரியன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இமயமலையில் வடக்கிலிருந்து சுற்றி வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கடல் எப்படி கடல் சூழ்ந்த இந்த பூமிக்கு வந்துட்டு மலை முக்கியமோ அது மாதிரி மன்னரோட ஆட்சி மக்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு டைரெக்டாக புரிகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க.